என்ன சொல்றீங்க? கண்ட கட்டுங்க. உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் விரால் மீன்கள்லேருந்து கெண்டை மீன்கள்லேருந்து குறவை மீன்கள்லாம் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பல விதமாக பிடிக்கலாங்க. அதில் ஒரு விதமாக இவங்க சாறு மடன்னு கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜட்டியோடு நிற்கிறேன். என் நிலமை அந்த மாதிரி ஆகிடுச்சு, நிற்க வச்சுட்டாங்க. சரிங்களா, இவங்க எப்படிலாம் இந்த மீன்களை பிடிக்கிறாங்க, இதோட ப்ராசஸிங் என்ன அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விரால் மீன் பிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அணை கட்டணும். அணை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலையிலே வந்துட்டு இது ஒரு 50 குச்சி வெட்டி படல் மாரி பின்னிக்கணும். பின்னிக்கிட்டு இதை வந்து ஒரு பக்கமாக தண்ணி போகிற மாதிரி வச்சுட்டு அந்த குழி ஒன்று வெட்டணும். குழி வந்து பானையும் வைக்கலாம். அது மாதிரி குழியாகவே தண்ணி ஊறாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு வெறும் குழியாகவே வச்சுக்கலாம். இது ஆமாம் ஆமாம், எந்த பக்கம் தண்ணி போகுதோ அந்த பக்கத்துலேருந்து வர்ற மீன் இதில் தாண்டி போகும். தாண்டி போச்சுன்னா அதில் அந்த குழியில் உந்துடும். அது ரிட்டர்ன் அதுலேருந்து வெளில தாண்டாது. அது குழி ஃபுல்லாக மீன் நொம்புனா மட்டும்தான் இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வரும். இல்லை தண்ணி ஊறுனா மட்டும்தான் வெளியில் வரும். அது வரைக்கும் இதில் வராது. இது எத்தனை வருஷமான இந்த மீன் பிடி தொழில்? அது நான் வந்து ஒரு 30 வருஷமாக இதை எப்படி பிடிக்கிறாங்க என்னன்னு நானும் பிடிச்சிருக்கேன், நிறைய பேரோட நானும் பிடிச்சிருக்கேன். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம முத நாள் நைட்டே வந்துட்டோம். இது எப்படி நம்ம மறுநாள் தான் இந்த மீன்களை பிடிக்கணுமா எப்படி அதை பற்றி? இல்லை, இப்போ ஒரு 6 மணி அளவுலேயே மீன் கொஞ்சம் இருட்டின உடனே மீன் விழ ஆரம்பிச்சிடும். மீன்கள்லாம் விழ ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம வீடியோவில் பின்னாடியில் கண்டு லைவாக காட்ட முடியாது. இப்போது லைட்டு வெளிச்சம் இருந்துச்சுன்னா அது பாயாது. ஆல்ரெடி நம்ம வேணால் மீன் ஏறி வர்றத வேணால் நம்ம லைட்டு வச்சு என்னென்ன மீன் ஏறி வருதுன்ட்டு அதை பார்க்கலாம். ஒன்று ஒன்றா பாயும்போது இப்போ நம்ம பக்கத்தில் இருந்துட்டு நான் சொல்கிறேன், இப்போ மீன் பாஞ்சிச்சுன்ட்டு உடனே அந்த சவுண்டு கேட்கும். இப்போ தண்ணிலேருந்து பாயும்போது நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம மீன் பாஞ்சிச்சுன்ட்டு எடுத்துடலாம் மீன். அப்போ உடனே ஆமாம். சரி ஓகேண்ணா, இப்போ அப்போ இதோட இதை முடிச்சிருவோமா? அப்போ நம்ம அடுத்தது என்ன இருட்டின பிறகு தான் நம்ம வரப்போகிறோமா? ஆமாம் கண்டிப்பாக இருட்டினதுக்கு அப்புறம் தான். இது வந்து என்ன ஒன்றுன்னா 4 வகையாக இது வந்து இந்த சார் மடை போடலாம். 4 வகையாக போடலாம், 4 வகை 5 வகையான போடலாம். ஒன்று பனைமரத்தில் போடலாம், அடுத்தது இதேமாரி படல் மாரி கட்டியும் போடலாம், அடுத்தது சிமெண்ட் சாலவம் இருக்குது பாருங்க, அது ஒரு பக்கம் காங்கிரீட்டை வச்சு அடைச்சிட்டு ட்ரில்லு போட்டு ஓட்டை வச்சு அது மாதிரி பண்ணலாம். இல்லை போர் இறக்குற பைப்பு வருது பாருங்கள், அந்த பைப்புலேயும் ஒரு டம்மி வச்சு ஒரு பக்கம் அடைச்சிட்டு போட்டு விடலாம், அதையும் பண்ணலாம். சரி ஓகேண்ணா, இப்போ இந்த மாதிரி போடும்போது நமக்கு கரெக்டான மீன்கள்லாம் மாட்டும்னு நம்பிக்கை இருக்கா? நான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் இல்லை கேட்குறேன். நிறைய அனுபவம் இருக்குது இங்கே. இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக நம்ம வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட போகிறதில்ல. மீன் நம்ம லைட்டு வெளிச்சத்துலேயே எவ்வளோ மீன் வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஆனால் லைட்டு வெளிச்சத்தை அங்கே காட்ட முடியாது, காட்டினா மீன் பாயாது. அதுதான் இதில் ஒன்று, மீன் பாயாது. ஆமாம், நிலவு வெளிச்சம் இருந்தாலும் மீன் பாயாது. காலையிலேருந்து அணை கட்டி இவ்வளோவுக்கு பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் இதில் கொஞ்சோண்டு உடச்சிக்கிச்சுன்னா நம்ம உடைச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எல்லாமே வேஸ்ட்டாக, எல்லாமே கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சிடும். அணை மட்டும் உடையக்கூடாது, அணை மட்டும் உடையக்கூடாது. அதுமாரி நம்ம போட்டிருக்க அந்த சார் குச்சி மட்டும் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு முளை குச்சி அடிச்சிருக்கோம் பாருங்கள். சவுண்டு கேட்கறதுக்காக தான் அது வச்சுருக்கோம். மீன் வந்து அணை கட்டியிருக்குன்ட்டு இது பாஞ்சி நம்ம இப்போ தப்பிச்சு போயிடுன்ட்டு போகிறதுக்காக தான் அது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். விழ ஆரம்பிச்சிரும், கண்டிப்பாக விழ ஆரம்பிச்சிடும். நம்ம பார்க்கலாம் என்ன ஒன்றுன்னா, மீன் விரால் மீன்லாம் மேஞ்சி வர்றதை பார்க்கலாம், ஆனால் பாஞ்சு உள்ளார இருக்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் லைட்டு வெளிச்சத்தில் கண்டிப்பாக அதை பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆமாம், ஆனால் மீன் வர்றதை வேணால் இப்போ இங்கேருந்து ஏறி வர்றதை மட்டும் பார்க்கலாம், பார்க்கலான்றீங்க? கண்டிப்பாக பார்க்கலாம். சரி ஓகேண்ணா, நைட்டு பார்த்துருவோம், வெயிட் பண்ணி பார்க்குறோம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு வந்து 8 மணிக்கு வந்திருக்கோம். இதில் ஒரு பாம்பு ஒன்று படுத்து கிடக்கு, ஓடுது தெரியுதுங்களா? பாம்பு ஓடிக்கிட்டு இருக்கு.
அண்ணா வந்து அண்ணா ஒட்டச்சிக்கிச்சிங்க, இம்மா நேரம் பாடுபட்டது சொன்ன மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க. அண்ணன் திரும்பி அணையை அடைச்சிட்ருக்காருங்க. சத்திய சோதனை பாவம், அணை உடச்சிக்கிட்டு ஒரு மீன் கூட இது வரைக்கும் மாட்டல. திரும்பி ஒரு 10 மணிக்காக வந்து பார்க்கலான்ட்டு இருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா, ஒரு குழம்புல ஆயிடுச்சு. அது எங்கேயும் ஆனா ஓடிட்டு இருக்கா? இல்லை பாருங்க, இதே பாருங்க, தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. இல்லை இங்கேருந்து போடுறதா? அப்படி என்னண்ணா மீன் மாட்டிடுமா? மாட்டேன். ஆ இது வரைக்கும் எதுவும் மாட்டலைங்களா? ஒன்று கூட ஏறாம இருக்கு. ஏறுங்க, இன்னும் இந்த பாம்பு வேற இங்க பாரு, நான் சித்திரவதை கொடுத்துட்டு இருக்கேன். இதே பேரும் இருக்கு. இதே பேரும் என்னண்ணா பிடிக்கிறீங்க? அண்ணா என்னண்ணா பாம்பு பிடிக்கிறீங்க? எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அண்ணா என் மேல கடிச்சு விட்டுரு போதுண்ணா. நல்ல பாம்பு வேணாண்ணா? என்ன பண்றீங்க? ஐயோ உங்க கூட ராவல வர்றது எனக்கு பிரச்சனை ஆயிடும் மாட்டிருக்குண்ணா. ஆவாதுல்ல சவுண்டே காணும், தண்ணி சவுண்டே காணும். ஏன்னா தண்ணி சவுண்டே காணும். தண்ணி கொஞ்சம் தேக்கான்னு வச்சுங்க. ஆனா வேற எங்கேயாவது உடைச்சிருக்கா பாருண்ணா. அப்படியே இல்லைங்க, வேற எங்கேயும் உடையில. சரி வாங்க, இன்னைக்கு ஒரு மீனாவது பிடிச்சி காட்டிடணும்ண்ணா. சரி அண்ணா, முட்டா உடைச்சிடலாம். என்ன செய்யறது? நீங்க ஏறிட்டீங்க, நான் ஏறணுமே. அப்பா ஏறியாச்சா சாமி? என்னங்க தெரியல வரீங்க? என்ன வருது ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆயிடுச்சு மணி. போனா எதாவது மாட்டிருக்கா பாருண்ணா. ஆ திரும்பி எதாவது பாம்பு கிம்பை பிடிக்க மாட்டியா? இருக்கா? அண்ணா என்னண்ணா அதெல்லாம் சொல்லாதண்ணா. போனா போனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பாம்புலாம் இல்லைண்ணா. பாருண்ணா ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது இருக்காண்ணா? ஒரு கிலோவுக்கு மேல ஒரு விரால் மீன் இருக்கா? என்ன சொல்றீங்க? கண்ட கட்டுங்க, உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் இருக்கா? கை வச்சு லைட் அடிங்கண்ணா. அப்பா ஒரே ஒரு மீன் மாட்டிருக்கு நண்பர்களே. ஆஹா உயிரோட இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு மீனாவது மாட்டுச்சு. அந்த லைட் ஆஃப் பண்ண, அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆ ஒரு மீன் மாட்டிருக்குங்க. அண்ணா புரியணும் புரியணும், விட்டுறாதண்ணா. அண்ணா நல்லா பெருசா இருக்குண்ணா. அப்படியே உள்ளார போட்டுருண்ணா.
அவ்வளோதானே. ஓகே பார்த்து 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 ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மாட்டிக்கிச்சிங்க இன்னைக்கு. அப்பாடா அப்படி உள்ளர போட்டுருண்ண, அப்படி சுத்திக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோவில் கரெக்டாக இன்னும் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு அண்ணன்ட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா அப்படியே ஒரு பாய் சொல்கிறேங்க, என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் நன்றி, அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே ஓகேண்ணா, போலாமண்ண. ஆ சரிண்ணா, இதுல வேற ஏறதுதான் பெரிய கஷ்டமாச்சே.